போறேன் நன்றி சொல்ல தயாரிப்பட்டிருக்கிறேன். சோரி இதெல்லாம் ஜெயிக்கணும். ஒரு இன்டர்வியூ போறாங்க ட்ரெயினை பிடிச்சா ஜெயிச்சிருவாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா ட்ரெயினை பிடிக்கிறது தான் பிரச்சனை. சில பேருக்கு ஆர்வமும் ஆசையும் அதிகமா இருக்கும். அதுக்கு முன்னால சூழ்நிலை அமையணும் சொல்றீங்க. சூழ்நிலை அமையாது. நாம் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் வந்து சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டேன். அப்போ ஜாதகம் வரத்துக்கு உண்டான வேலை நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம். நீங்க டெய்லி ஜாதகம் பார்க்கும்போது புதிய புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதுதான் வெற்றியை தரும். அதுதான் வெற்றியின் அடையாளம். வெற்றி பெற்றவர்கள் அனைவருமே அதை தான் செய்துள்ளார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து 365 நாளும் 365 ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்க என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது இருக்கா ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் மாற்றி மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னா அதுக்கு இப்பத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி ஜாதகம் பார்க்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் 10 நாள் படித்தேன், 15 நாள் படித்தேன், இன்ட்ரெஸ்டாக படித்தேன், 1 மாதம் பார்த்தேன், அதுக்கப்புறம் மறுபடியும் 6 மாதம் கழிச்சு மறுபடியும் எடுத்தனா வெற்றிக்கு உண்டான பாதையை வழிவகுக்காது. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் பாருங்க, 90 ஜாதகம் பாருங்க, அடுத்த 4வது மாதம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம் இல்லையா? முதல் முதல் பார்க்கும்போது 20 நிமிஷம் பார்த்துருப்பீங்க, 4வது மாதம் பார்க்கும்போது 5 நிமிஷத்தை பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் அக்கறை வரும் மிகப்பெரிய ஏஐபி அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் உங்களை உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா டெய்லி ஜாதகம் பார்த்து கொண்டே இருக்கும். சில பேர் நம்பிக்கை எழுதுவாங்க, நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தினா மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. உலகத்தில் எத்தனை ஆண்டு, 15 ஆண்டு, 15 வருஷம் தொடர்ந்து அவர் தன் வேலையை ஒரே மாதிரியாக செய்ததால் தான் இத்தனை பேர் நம்ம வந்து பரவாயில்லை. இல்லைனா 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இல்லை முடியாது, நிறைய இவ்வளோ ஆர்டர் பண்ண எஃபெக்ட் பண்ண நற்பயிலாம் இன்னைக்கு இந்த கூட்டங்க புரியணுமா? பயிற்சி மிக அவசியம். கலை என்பது ஒரு வாட்டி கற்றுக்கணும் மறக்காது. ஒரு கலையை கற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுக்கும் மறக்காது. அதுதான் இந்த கலையோடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே அதுதான். ஆனால் அந்த கலையில ரொம்ப நீங்க ஃபைன் டியூனா இருக்கணும், டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும், நம்மளால 4 பேர் பலனடையணும். சில பேர் உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டால் போதும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில கைட் பண்ணணும், அவங்க மேல தீர்க்க வரணும்னு இருக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுதினமும் பயிற்சியில் இருந்தால் மட்டுமே அது மிகப்பெரிய வெற்றி தரும் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், எங்கள் குருநாதருக்கும், சிம்மம் ரங்கநாதன் சார் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லி மிகப்பெரிய வெற்றியாளராக அடுத்த ஒரு நிகழ்விலே இங்கே உட்கார்ந்துட்டு ஒரு 20 இல்லை 30 இல்லை 50 பேரும் வந்து பேச வேண்டும் என்று பிரபஞ்சத்தை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.